தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பதிவாகும் சொல்ல பார்க்கப்பறம் வானிலையை முழுமையாக கேளுங்க மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு திருப்பத்தை ஷேர் பண்ணுங்க தமிழகத்தில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை தொடர வாய்ப்புள்ளது தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் கனமழை தீர்வுமடை வாய்ப்புள்ளது டிசம்பர் மூன்றாவது வாரத்திலும் தமிழகத்தில் தொடர் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளது இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் பனிப்பொழிவும் அதிகரித்து காணப்படும் அடுத்த ஐந்து தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை கேரளா கர்நாடகா கடலோரப் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசர் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் தொடர் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது வருகின்ற டிசம்பர் பதினேழாம் தேதி முதல் படிப்படியாக கனமழை தீவிரம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்றைய மழையை பொறுத்தவரை தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களிலும் கனமழை எச்சரிக்கை வாய்ப்புள்ளது அடுத்த தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீர்வுமாகியுள்ளது வட தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது காரைக்கால் பகுதிகளில் லேசன மழை பதிவாகியுள்ளது கடந்த தமிழகத்தில் பதிவான மழையளவு கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் தஞ்சாவூர் மதுரை மாவட்டத்தில் தலா ஒன்பது மீட்டர் பதிவாகி உள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராநகம் தலா எட்டு சென்டிமீட்டர் பதவியாகி உள்ளது காஞ்சிபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் தலை ஏழு சென்டிமீட்டர் பதவியாகி உள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் பரங்கானம் செங்கல்பட்டு மாவட்டம் மகாபல்லிபுரம் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தலா ஆறு சென்டிமீட்டர் பதவியாகி உள்ளது கிருஷ்ணகிரி தஞ்சாவூர் கள்ளக்குறிச்சி திருவள்ளூர் பூண்டி மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்காக தான் இருபத்தி நான்கு மணி நேரம் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம் ராணிப்பேட்டை மயிலாடுதுறை திருச்சி கடலூர் சென்னை மாவட்டத்தில் தலா மூன்று செலுமீட்டர் பதவியாகி உள்ளது அதே போல திருப்பத்தூர் திருவண்ணாமலை சென்னை நாமக்கல் மோகனூர் வேலூர் குடியாத்தம் திருச்சி கோவில்பட்டி தஞ்சாவூர் கரூர் வேலூர் கடலூர் நீலகிரி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தலா இரண்டு சென்டிமீட்டர் பதவியை உள்ளது திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் தூர் புதுக்கோட்டை ஆலங்குடி மதுரை மேட்டுப்பட்டி கரூர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் தலா ஒன்று செலமீட்டர் பதிவாகியுள்ளது குறைந்தபட்ச குறைந்தபட்ச வெப்பநிலையானது பெரிய குளத்தில் பதினெட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிப்பு அடுத்த இழுத்தமானத்தில் வானம் ஓரளவு மேகமுத்துடன் காணப்படும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது முதல் முப்பத்தி ஒன்று டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவிலிருக்கக்கூடும் மின்னலுக்கான எச்சரிக்கை லட்சத்தீவு பகுதிகள் கேரளா கர்நாடகா கடலோரப் பகுதிகள் தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காட்டு மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடியடியே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இந்த மழையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் மிதமான மலை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது தொடர் செய்திகளை உடனுக்குடன் அறந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றே திரைப்பட ஷேர் செய்யுங்கள்